நாம் பேசக்கூடிய எழுதக்கூடிய சென்டென்சஸ் எப்போவுமே ஒரு சில பேட்டர்ன்ஸாக தான் போய் சேரும். அதாவது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு சில பேட்டர்ன்ஸாக கன்வெர்ட் ஆகி இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே தான் ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அது ஒரு முழுமையான சென்டென்ஸாக இருக்காது, இன்னும் சொல்லணும்னா அது ஒரு சென்டென்ஸாகவே இருக்காது. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்ன், சென்டென்ஸ் பேட்டர்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விஐஓடிஓ, எஸ்விசி, எஸ்விஏ, இதுதான் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய எஸ்ங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது வேர்ப், ஓங்கிறது ஆப்ஜெக்ட், ஐஓங்கிறது இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓங்கிறது டிரெக்ட் ஆப்ஜெக்ட், சிங்கிறது காம்ப்ளிமெண்ட், ஏங்கிறது அர்ஜென்ட். இதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட், வேர்ப் இது ரெண்டுத்தையுமே நாம் போன வீடியோஸில் ரொம்பவே தெளிவாக பார்த்தாச்சு. மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி யூசஸ் த மொபைல் ஃபோன். இந்த இடத்துல சப்ஜெக்டும் இருக்குது, வேர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட்டும் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் வேர்ப் ஏற்கனவே பார்த்துருந்தாலும் ஒரு சின்ன ஹிண்ட்டாக இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த ஆப்ஜெக்ட், அதுலேயும் குறிப்பாக இந்த டிரெக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது, இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்னது, இது ரெண்டுத்தையுமே எப்படி நாம் பேசணும் எழுதணும் பார்க்கலாம். இந்த இடத்துல ஹீங்கிறது தான் சப்ஜெக்ட். இதனால் அப்படின்னா சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு பர்சன் அல்லது ஒரு பொருள், நிறைய பர்சன்ஸ் அல்லது நிறைய பொருட்கள் ஒரு வேர்புக்கு முன்னாடி வரணும். அதாவது அந்த பர்சனோ பொருளோ அது செய்யக்கூடிய வேலையை தான் இந்த வேர்ப் குறிக்கும். இதுதான் சிம்பிளாக ஒரு சப்ஜெக்ட். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வேர்புமே பார்த்தாச்சு, அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய வேலை. அடுத்ததாக மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், இதை பற்றியும் போன வழியில் ஒரு சின்ன ஹிண்ட்டாக பார்த்துருந்தோம். இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுமே சப்ஜெக்ட் மாதிரியே ஒரு பர்சன் அல்லது நிறைய பர்சன்ஸ், ஒரு பொருள் அல்லது நிறைய பொருட்கள், இதை தான் குறிக்கும். ஆனால் இது ஒரு வேர்புக்கு பின்னாடி வரும். இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ இந்த இடத்துல யூசஸ் அப்படிங்கக்கூடிய வேர்புக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய த மொபைல் ஃபோனுங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல தங்கிறது ஆர்டிக்கலாக இருந்தாலும் மொபைல் ஃபோனோட சேர்த்து ஒட்டு மொத்தமாக இதை ஆப்ஜெக்ட்னு தான் சொல்லணும். இதை நாம் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருந்தோம், இருந்தாலும் திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்தியாச்சு. ஸோ சிம்பிளாக ஆப்ஜெக்ட்டுங்கிறது வேர்புக்கு பின்னாடி வரக்கூடிய பர்சன் அல்லது பர்சன்ஸ், பொருள் அல்லது பொருட்கள். இந்த ஆப்ஜெக்ட் தான் ஐஓடிஓன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட், டிரெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ரெண்டாக பிரியுது. முதல்ல டிரெக்ட் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வரும்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மெயினான மீனிங்குள்ளே வருதோ அது டிரெக்ட் ஆப்ஜெக்ட், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு மீனிங் கொடுக்குதோ அதுதான் இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்கள், த டாக்டர் கேவ் ஹிம் அ டேப்லெட். இந்த இடத்துல த டாக்டருங்கிறது சப்ஜெக்ட், கேவ் அப்படிங்கக்கூடிய வேர்புக்கு முன்னாடி வந்திருக்குது, அதாவது ஒரு பர்சன் வேர்புக்கு முன்னாடி வந்திருக்குது, கேவ்ங்கிறது வேர்ப். இதற்கடுத்ததா ஹிம் அ டேப்லெட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் எது டிரெக்ட் ஆப்ஜெக்ட், எது இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் பாருங்கள். மெயினாக எது தேவை, த டாக்டர் கேவ், மருத்துவர் கொடுத்தார், பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒன்றை மட்டும் அட்டாச் பண்ணுங்கள், அல்லது அ டேப்லெட். இப்போது அ டேப்லெட் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா த டாக்டர் கேவ் அ டேப்லெட், மருத்துவர் ஒரு மாத்திரை கொடுத்தார். ஸோ கம்ப்ளீட் மீனிங் கிடச்சிருச்சு. அவர் யாருக்கு கொடுத்தார், எதுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதுலாம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படக்கூடியது, இது எல்லாமே இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல ஹிம் அவனுக்கு அப்படிங்கிறது இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ சிம்பிளாக த டாக்டர் சப்ஜெக்ட், கேவ் வேர்ப், ஹிம் இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட், அடுத்ததா அ டேப்லெட், இதுதான் டிரெக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டிரெக்ட் இன்டெரக்ட் அப்படிங்கக்கூடிய பிரிவு எப்போ வரும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டுமே வரும். இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஹிம்ங்கிறது ஒரு பர்சன், அ டேப்லெட்டுங்கிறது ஒரு பொருள். அதனால தான் நாம் இப்படி ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். இதே இது டேப்லெட்டுங்கிறது முன்னாடியும் ஹிம்ங்கிறது பின்னாடியும் போனால் டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட், டிஓ, ஐஓ அப்படி மாறும் இல்லையா? அப்படியும் பேசலாமா எழுதலாமா அப்படின்னா தாராளமாக எழுதலாம், எந்த தவறும் இல்லை. பாருங்கள், இப்படி மாறும்போது த டாக்டர் கேவ் அ டேப்லெட் டு ஹிம். ஸோ ஹிம்ங்கிறது டூ ஹிம் அப்படின்னு வந்துடும், டாக்டர் அவனுக்கு டேப்லெட் கொடுத்தாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல த டாக்டருங்கிறது சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது வேர்ப்,
இதை கேவ்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கிலீஷில் ஏக்கு நெடில் கிடையாது, ஏக்கு அப்புறமா ஐ தான். ஸோ கேவ்னு தான் இதை ப்ரனன்ஸ் பண்ணணும். இது போன்ற ப்ரனன்சியேஷன் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வைங்க. ஃப்யூச்சரில் அதற்கான வீடியோஸும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட், டிரெக்ட் ஆப்ஜெக்ட், இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட் மூணுமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்க நம்ம சேனல் க்ரௌ இன்டெலெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கிரேட்டாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணி கொடுத்து வைங்க. அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு எளிமையாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனல் க்ரௌ இன்டெலெக்ட்.